சந்திப்பதில் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றின் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே நம் அவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் என்னுடைய பிறந்த நாள், ஆகவே நீங்கள் எனக்காக உங்களுடைய ஜபங்களிலே நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டு உதவி செய்வாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் நாம் கடந்த ஒரு சில நாட்களாக தியானித்து வருகிற அதே வசனம், அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். நாம் ஏற்கனவே நேற்றைய தினத்தில் நாம் தியானித்த அதே பகுதி தான் நீ ஞானஸ்நானம் பெற்று என்கிறதான பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அவர் ஊழியம் செய்வதற்கு தன்னை தயார்படுத்தி விட்டார். தன்னை தயார்படுத்தினதான அந்த மகனை பார்த்து, அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து அனனியா சொல்லுகிறார், நீ ஊழியத்திற்கென்று உன்னை தயார்படுத்தி கொண்டாய், ஆனால் நீ நினைத்தவுடன் ஊழியம் செய்வதற்கு உன்னை அர்ப்பணித்தாலும் நீ ஆண்டவருக்குள்ளே உறுதியாய் இருக்கிறாய் என்பதற்கு, அல்லது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறாய் என்பதை காட்டுவதற்கு சில காரியங்களை நீ செய்ய வேண்டியது இருக்குது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அவரை நாம் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நேற்று தினத்தில் நாம் ஞானஸ்நானம் பெறுவது ஒரு யூதனாக இருக்கிறவன் அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாலும் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இங்கே ஞானஸ்நானம் பெற்று என்று சொல்லப்படும் பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் விளக்கி சொல்லுகிறார், நீ ஞானஸ்நானம் பெறப்போகிறதான நீ இந்த ஞானஸ்நானம் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்த வேண்டும். சமீபத்திலே நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று நான் பார்த்தேன். அதாவது ஞானஸ்நானம் யார் கொடுக்க வேண்டும், ஞானஸ்நானம் தானாகவே போய் முழுகி ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி. நான் இந்த ஒரே ஒரு நிகழ்விலேயே இந்த ஞானஸ்நானத்தை குறித்தான பல காரியங்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஞானஸ்நானம் என்பது நாம் எடுப்பது, நம்முடைய ஞானஸ்நானம் முழுகி நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதுதான் வேதத்தின்படி சரியானது. ஞானஸ்நானம் என்பது நாம போய், இது வெளிப்படையான அடையாளம்தானே, நான் கிறிஸ்துவுக்குள் பாவத்திலே மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நான் காண்பிப்பதற்கான வெளிப்படையான அடையாளம் தானே. ஆகவே நானே ஒரு தண்ணீருக்குள் மூழ்கி நான் எழுந்து கொண்டால் போதும் என்று சொல்லி நாம் சொல்லுகிற காரியம் அல்ல. ஒருவர், யாராவது ஒரு போதகர் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது யோவான் ஸ்நானம் அவருக்கு கொடுத்தார், பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தார் அந்திகையா மந்திரிக்கு. ஆகவே இப்படி யாராவது ஒரு தேவனுடைய மனுஷன் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றவர்கள் தான் இன்னொருவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். நாம போய் தண்ணீரை மூழ்கி கொண்டு நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல முடியாது. அடுத்ததாக, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு சில இடங்களிலே இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கும். நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், இவருடைய ஊழியம் யூதர்களை சுற்றிலும் இருந்தது. யூதர்களுக்கு இயேசுவை முக்கியத்துவப்படுத்ததான் மிக மிக முக்கியமான காரியம். ஆனால் நமக்கோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். யூதர்கள் பிதாவை அறிந்திருந்தார்கள், அவர்களுக்கு இயேசுவை தெரியாது. ஆகவே இயேசுவை முக்கியத்துவப்படுத்துற நமக்கு யாரையுமே தெரியாது. ஆகவே மூன்று பேரை நமக்கு முக்கியத்துவப்படுத்த வேண்டும். வேதத்தின்படி நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நான் ஏற்கனவே ஞானஸ்நானத்தை குறித்து பல காரியங்களை சொல்லி இருக்கிறேன். ஆகவே ஞானஸ்நானம் என்பது மிக முக்கியமானது. ஆகவே இதுவரை நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுக்காதிருப்பீர்களானால் நீங்கள் ஞானஸ்நானத்திற்கு ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.